நமோ நாராயணி. நான் பாலாஜி பேசுகிறேங்க. ஒரு 8 வருஷமாக வந்து இந்த நாராயணி அம்மா டெம்பிளுக்கு நான் வரேன். சக்தியம்மா வந்து நிறையா தடவை எனக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, நானே உணர்ந்திருக்கேன் அதை. நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி நித்யா, போஷிகா எல்லோருமே இங்கே வருவாங்க. போஷிகாவுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து வைஷ்ணவி தான், அந்த யானை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அம்மா அவங்களையும் பிளஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் என் ஒய்ஃபையும் ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து ஒரு ஒரு வாட்டியும் இங்கே வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் எனக்குள்ளார. அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னோம்னா, பொதுவாக இந்த நாராயணி பீடத்தை மண்ணை மிதித்தாலே ஒரு பெரிய வைப் நிச்சயமாகவே கிடைக்கும். அது இங்கே வந்தவங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. அந் அப்படி ஒரு வைப் கிடச்ச இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ ரீசண்டாக 25ஆம்தேதி அன்றைக்கி, ஜனவரி 25ஆம்தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிள்ளையார் வெள்ளியில் வந்துட்டு 1700 கிலோ பிள்ளையாருடைய ஸ்டாச்சு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை நான் இப்போ தான் பார்த்தேன். பூஜையிலையும் சக்தியம்மா வந்துட்டு அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி பூஜையில் இருந்தாங்க. அது இன்னொரு லக் எனக்கு, அது எக்ஸ்ட்ரா போனஸ். சக்தியம்மா வந்துட்டு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம அங்கே இருக்கிறது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சேன். அந்த இடத்துடைய வைப்பு நீங்கள் சொன்னோம்னா, அந்த விநாயகரை பார்க்கும்போதே அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும் அந்த வைப்பு. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்படின்னா, என்னமோ நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம என்ன நினச்சோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து நீங்கள் அந்த விநாயகரை பார்த்தாலே தெரியும். இது நான் வந்துட்டு பார்த்து சொல்கிறத சொன்ன உணர்ந்த ஒரு விஷயம். இதை நீங்களும் வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். அபிஷேகம் முடிஞ்சோடனே அதுக்கு அலங்காரம் பண்ணாங்க. அப்படி ஒரு அலங்காரம், அழகாக வந்துட்டு குங்குமத்தை வந்து நேராக அந்த மாதிரி வச்சு, திலக மாதிரி வச்சுலாம் பண்ணாங்க. என்னமோ விநாயகர் வந்து உண்மையாக தத்துருமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்காது, சில மாதிரியும் எங்களுக்கு தெரியல. உண்மையான விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து வெங்கடாஜலபதி அவருங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கும் வந்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா, அந்த சிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும், நம்ம திருப்பதியில் தேவஸ்தானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இங்கே வந்தீங்கன்னா நாராயணியம்மாவோட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு இந்த விநாயகரை பார்த்துட்டு போங்க. விநாயகர் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும், செம க்யூட்டாக இருக்கும் விநாயகர். நம்ம வீட்டு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, சில இடத்துலலாம் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த சிலை அப்படியே தான் தெரியும் நமக்கு, பட் இங்கே மட்டும்தான் நிஜமாகவே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நான் அதை உணர்ந்தேன். ஐ ஆம் ஸோ லக்கி, நீங்களும் லக்கின்னு நினைக்கிறேன். வாங்க, அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்கோங்க, ப்ளஸ் பிள்ளையார் வந்து கும்பிட்டுட்டு போங்க. ஒரே ஒரு இடத்துல சொன்னோம்னா, நாராயண பீடத்துக்கு வந்துட்டு போனவங்க இது வரைக்கும் சோட போனதாக சரித்திரமே கிடையாது. உதாரணம் பாலாஜி. தேங்க்யூ.